ஹாய் ஹலோ வெல்கம் டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெனோம் லெட் தேர் பி கார்னேஜோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நல்லா கேட்டுக்கோங்க, மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மூவி பார்க்கறதுக்கு ஒருத்தான், இந்த மூவி எப்படி இருந்தது, ஸோ இந்த மூவி எல்லாருமே பார்க்கலாமா, ஸோ இதோட ரேட்டிங் என்ன சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம், எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல், வெனம் லெட் தேர் பி கார்னேஜ். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கான காரணமே இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் தான் சொல்லணும். ஏன்னா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பயங்கரமாக லீக் ஆகி சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபயரை கிளப்பிடுச்சு. ஸோ இந்த மூவியை பார்க்கறதுக்கான காரணமே இதோட போஸ்ட் கிரெடிட் சீனாக மட்டும்தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவியை தேட்டரில் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீலோடு தான் இந்த படத்துக்கு நான் போனேன். பிகாஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெனாம் ஃபஸ்ட்டு பாட்டை நான் தேட்டரில் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்தோட செகண்ட் பாட்டும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு நான் போனேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடுச்சு, உண்மையிலே தரமாக இருந்தது இந்த படம். நீங்கள் 120 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு படம் வேறு லெவலில் இருந்தது. இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் இந்த படத்தோட டியூரேஷன். இன்னும் இந்த படத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா 130 மினிட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் முடிஞ்சிச்சு, 1 hour 30 minutes முடிஞ்சிடுச்சு. இதே பார்த்தீங்கன்னா போன படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படம் ரொம்பவே ஷார்ட்டான மூவி தான். இந்த படத்தோட டேரக்டர் ஆண்டி சர்க்கேஸே சொல்லியிருக்காரு, இந்த படம் ரொம்பவே ஷார்ட்டான மூவி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன உடனே முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன நெகட்டிவ். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. அந்த அளவுக்கு வெனாம்கோ எடிக்கோ நடுவில் அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், நம்ம கார்னேஜை கொஞ்சம் இதில் லைட்டாக டல்லாக காமிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கார்னேஜை பெட்டராக காமிச்சிருக்கலாம் நான் சொல்லலாம். பிகாஸ் கார்னேஜோட அந்த ரெட் கலர் தான் அந்த கார்னேஜோட லுக்குக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் இந்த படத்தில் கம்மியாக காமிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். கார்னேஜை இன்னும் கொஞ்சம் ரெட் கலரில் ஃபோர் ஷேடோ பண்ணி நல்லா அதிகமாக காமிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் நல்ல விஷயம். பட் இந்த படத்தில் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் உண்மையிலே வேறு லெவல் இருக்குது. இந்த படத்தில் ஒன்லைன் சொல்லப்போனால் நம்ம எடி போய் கிளீடஸ் கெசாடியை மீட் பண்ணுவார். அப்போ கிளீடஸ் கெசாடி மேலே வெனாமோட ஒரு துளி பிளட்டு பற்றும். அதனால் கிளீடஸ் கெசாடி உடம்புல கார்னேஜ் வெளியே வந்து வெனாமையும் எடியும் பழி வாங்கி அவங்கள கொல்ற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு தான் படத்தோட முழு கதையே. ரொம்பவே சிம்பிளான கதை தான், பட் உண்மையிலே நல்லா இருந்தது. 1 hour 30 minutes நல்லா எடுத்திருந்தாங்க படத்தை. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு நல்ல படம். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் இருக்குது. கார்னேஜ் இதில் கொஞ்சம் ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்ட மாதிரி காமிச்சிட்டாங்க. கார்னேஜோட வீக்னஸ் சவுண்டு தான், அதே தான் வெனாமோட வீக்னஸும். பட் கார்னேஜ் சவுண்டால் டிஃபீட் ஆன மாதிரி கொஞ்சம் காமிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் இதில் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருந்தது. பட் மிச்சபடி இந்த படம் வேறு லெவலில் இருந்தது. அந்த வெனாமுக்கும் எடிக்கும் நடுவில் நடக்கிற கெமிஸ்ட்ரிலாம் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது சொல்லணும். உண்மையிலே அந்த வெனாமும் எடியும் சண்டை போகிற சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, ஆனால் நமக்கு அது ரொம்பவே காமெடியாக இருந்திருக்கும். இந்த படத்தில் தமிழ் டப்பிங் தான் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். அந்த டைலாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க தமிழில். நீங்கள் ஒன்ஸ் இங்கிலீஷில் பார்த்துருந்தீங்கன்னா தமிழில் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே டைலாக்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது, பயங்கரமான ஹியூமர் இருந்தது. போன பாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பாட் உண்மையிலே ஒர்த்து தான் நான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் அதை நான் சொல்லியே ஆகணும். இந்த படத்தை மட்டும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அடுத்தது ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் எப்படா வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் வருவீங்க. ஸோ அதுவே இந்த படத்தோட பெரிய வெற்றின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த படத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வெனாம்க்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உண்மையிலேயே நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதோட போஸ்ட் கிரெடிட் சீன் தான் சொல்லணும். ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீனுக்காகவே இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு தேட்டரில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் அப்படி என்னதான் இருக்கு சொல்லி பார்க்க வெயிட் பண்ணி உண்மையிலே வேற லெவல் இருந்தது. நான் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேன். சோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் எப்படா வரும் அப்படிங்கற ஒரு ஹைப் கிளப்பி விட்டுருச்சு. உண்மையிலே போஸ்ட் கிரெடிட் சீன்ல வெனாம்க்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு லிங்க் கொடுத்தது வேற மாதிரி இருந்தது. எல்லா ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனுமே அதுதான். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இப்ப மார்வலும் சோனியும் சேர்ந்து பூர்த்தி பண்ண போறாங்க. உண்மையிலே அது ஒரு தரமான முடிவு. சோ யார் யாரெல்லாம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த படம் வரும்போது அந்த ரிவ்யூவும் நம்ம போடலாம். அதே மாதிரி இந்த படத்துல சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்டோரிக்குள்ளே போயிடுச்சு. ரொம்பவே லேக்ல அடிக்காம எடுத்தவொடனே ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அது இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ். செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஸ்டோரி தான். அதை 1 hour 30 minutes நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸை மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை நமக்கு டெலிவர் பண்ணது தான். உண்மையிலே அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஆனால் உண்மையிலே வேற லெவல் பண்ணியிருக்காங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வெனாமை இருட்டிலே பார்த்துருப்போம். இந்த தடவை கொஞ்சம் வெளிச்சத்தில் லைட்டாக அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருந்தது அது.
வெனாமை எப்போவுமே நம்ம டார்க்காக பார்த்துட்டு இந்த தடவை கொஞ்சம் பிரைட்னஸில் பார்க்கும் போது நல்லா இருந்தது. அந்த வெனாம் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. வெனாமும் எடியும் அந்த பிரிஞ்சு போகும்போது அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, வெனாம் இல்லைனா எடி எப்படி ஃபீல் பண்ணுறாரு, எடி இல்லைனா வெனாம் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த எல்லா விஷயங்களையும் இந்த படத்தில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது நமக்கு போன பார்ட்டில் ஒரு குழப்பம் இருந்திருக்கும், வெனாம் எடி இல்லைனா வேற ஒருத்தனை தேடி போயிடலாம்ல, எதுக்கு எடிக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் போன பார்ட்டில். ஆனால் இந்த பார்ட்டில் எடி இல்லைனா வெனாமால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்தை நமக்கு நெத்தியில் அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே எடி இல்லைனா வெனாமால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எடிக்குனா வெனாம் தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ், வெனாம்னாலே எடி மட்டும்தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வெனாம் லெதர் பி கார்னேஜ் படம் வேற லெவலில் இருந்தது. நீங்கள் ஃபேமிலியாடவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவும் போயிட்டு தரமாக பார்க்கலாம். உண்மையிலே ஒர்த்தான மூவி தான். மற்ற ரிவ்யூவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இதில் மார்வலை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எனக்கு ஒர்த்து. நான் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண காசுக்கு வந்து இந்த மூவி ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இந்த படம் நல்லா இருந்தது. ஏ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 10/7 கொடுப்பேன். உண்மையிலே தாறுமாறான படம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறதா தான் பாருங்கள், பட் தமிழ் டப்பிங்கை மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் டப்பிங் உண்மையிலே வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ வெனாம் லெட் தர் பி கார்னேஜ் உண்மையிலே ஒரு நல்ல மூவி தான். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான மூவியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்ட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.